நிர்பந்தம் காரணமாக திமுகவுக்கு சென்று சரணடைய வேண்டிய நிலைமை கமல்ஹாசனுக்கு ஏற்பட்டுள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம். அரசியல் என்பது கடினமான ஒரு வேலை, அதிலும் குறிப்பாக கொள்கை அரசியல் என்பது இன்னும் கடினமானது. பிடித்திருக்கக்கூடிய கொள்கையை விடாமல் அந்த கொள்கையிலே பயணம் செய்வது மிக மிக கடினம் என்பது கமல்ஹாசன் அவர்கள் திமுகவோடு இணைந்திருப்பது நம் அனைவருக்கும் கூட அது தெரிவிக்கின்றது. அது கமல்ஹாசன் அவர்களுடைய முடிவு, எங்கே செல்ல வேண்டும் என்பது அவருடைய முடிவு. ஆனால் இத்தனை காலமாக தொண்டர்கள் அவருக்கென்று இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோரும் ஒரு மாற்றம், ஒரு மையம் நடுவிலே யாருக்கும் சாராமல் இருக்க வேண்டும் என்பது அவருடைய அரசியல் நிலைப்பாடாக இருந்தது. இன்று முற்றிலும் மாறி திமுக பக்கம் சென்றிருப்பது எந்த அளவுக்கு தமிழகத்தில் திமுக என்கின்ற தீய சக்தியினுடைய ஆதிக்கம் இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துவது மட்டும் இல்லாமல், கமல்ஹாசன் அவர்கள் தன்னை நம்பி வந்தவர்களையும் ஒரு மாற்றம் கொடுக்க முடியும் என்று எதற்காக அரசியலை ஆரம்பித்தாரோ, மறுபடியும் திரும்ப எங்கே அரசியலுக்கு அவர் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அங்கேயே போய் திரும்ப நின்றுருக்கார். அதனால் இந்த நேரத்தில் என்னுடைய வேண்டுகோள், தமிழகத்தில் மாற்றத்தை யாரெல்லாம் விரும்புகின்றீர்களோ உங்களுக்கான ஒரே ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். தமிழகத்தில் ஊழல் இல்லாத நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும், குறிப்பாக இந்த தீய சக்தி திமுக இல்லாத ஒரு அரசாங்கம், ஒரு ஆட்சி, ஒரு அரசியல் தமிழகத்தில் வர வேண்டும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும் என்பதை மக்கள் பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதனால் இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேறு வேறு கட்சியிலிருந்து அதிக அளவில் வெளியே வந்து நம்மிடம் சேர ஆரம்பித்திருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோரும் நம்மை நம்பி வர வேண்டும், ஏன்னா அது கொள்கை பிடிப்பு. நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு மாற்றம் கொடுக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி களம் இறங்கி இருக்கின்றோம். அது நிச்சயமாக இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் நடத்தி காட்டுவோம். அதே நேரத்தில் தனிப்பட்ட முறையில் கமல்ஹாசன் அவர்களை புண்படுத்துவதோ, இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க இதுக்கு நீங்கள் டிவியை உடைக்காமல் இருந்திருக்கலாமே அப்படிலாம், அதெல்லாம் நான் பேச விரும்பலை. காரணம், அவருக்கு இருக்கக்கூடிய நிர்பந்தம், அரசியல் நடத்தி பார்த்தாரு, இடையில திரும்ப சினிமாவுக்கு போனாங்க, திரும்ப பிக்பாஸுக்கு போனாங்க, திரும்ப எதோ செஞ்சு பார்த்தாங்க. நான் ஒரே விஷயத்தை என்ன சொல்வேன்னா, முயற்சி எடுத்து பார்த்தா ரெண்டு மட்டும்தான் சொல்வேன். ஏன்னா அரசியல் ரொம்ப ரொம்ப கடினம். கமல்ஹாசனை பொறுத்தவரை ஒரு முயற்சி எடுத்து பார்த்துருக்கார், திரும்ப வேறு வழி இல்லை, மறுபடியும் திமுகவிடம் சென்று சரணடைய வேண்டிய நிலைமை. காரணம், திமுகவுடைய ஆதிக்கம் எல்லா பக்கம் இருக்குது சார், சினிமா துறையில் இருக்குது. அவங்க இல்லாமல் நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணிடுவீங்களா? இல்லை திமுக இல்லாமல் யாராச்சும் நமக்கு பணம் தான் கொடுத்துருவாங்களா ஒரு ப்ரொடியூசராக? இல்லை தியேட்ரு அன்லாக் பண்ணி திமுக சாராமல், உதயநிதி ஸ்டாலின் இல்லாமல் ஒருவர் எடுத்திருக்கக்கூடிய படத்தை ஒரு சினிமா தியேட்டரில் தைரியமாக ரிலீஸ் பண்ண முடியுமா? முடியாது. இன்றைக்கி கமல்ஹாசன் அவருடைய பல படத்தை பார்க்குறோம், கோ ப்ரொடக்ஷன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறாங்க. இதெல்லாம் கருத்தில் பார்க்கும் பொழுது நமக்கு இது தெரியும், இது எப்போவோ நடக்கிருந்தது, இது இப்போ எப்போவோ நடந்திருக்கணும், ஆனால் இன்றைக்கி நடந்திருக்கு. ஆனால் கமல்ஹாசன் அவர்களை போன்ற ஒரு பெரிய கலைஞன் திமுக கொடுக்கக்கூடிய ராஜ்யசபா சீட்டில் தான் பாராளுமன்றத்திற்குள்ளே செல்ல வேண்டும் என்பதே வேதனை.